அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்குற கேள்வியை பார்த்தீங்க அப்படின்னா, இது டிஎன்பிஎஸ்சியில் ஏற்கனவே ஒரு முறை கேட்டிருக்காங்க, அதுவும் இல்லாமல் டெட்லேயும் இந்த மாதிரியான கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. பேங்க் எக்ஸாம்ஸ்னு எல்லாத்துலேயுமே இந்த மாதிரியான கேள்விகள் அடிக்கடி வரும். அதாவது நம்பர் சீரீஸ் பேஸ் பண்ணி இந்த க்வெஸ்சன்ஸை நல்லா பாருங்கள். பின்வரும் தொடர் வரிசையில் விடுபட்ட எண் எது? அதாவது அந்த விடுபட்ட எண் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். அந்த நம்பர் சீரீஸ் பார்த்திங்கன்னா 6, 11, 18, 27, 38, அப்புறம் வந்து ஒரு நம்பர் தெரியல, அது என்னென்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் 66 கொடுத்துருக்காங்க. இப்போ இடையில் பார்த்திங்கன்னா 50 தான் வரும்னு பார்ப்போம், ஆனால் ஆப்ஷன் 4 50 கூட தான். எப்படா கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு சிலர் வந்து கன்ஃபியூஸ் ஆவீங்க. சரி, இதுக்கான சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆப்ஷன் ஏ 58, ஆப்ஷன் பி 54, ஆப்ஷன் சி 51, ஆப்ஷன் டி 59. சரி, இப்போ இந்த நம்பர் என்ன பண்ணுறோம், நம்ம அப்படியே ஆர்டரை எழுதுகிறோம் சரிங்களா. அப்படி எழுதணும் அப்படின்னா 6, 11, 18, 27, 38 அந்த அன்னோ நம்பர் டேஷ் போட்டு 66 எழுதுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6-11 இடையில் வந்து டிஸ்டன்ஸ் வந்து 5, அதே மாதிரி 11-8 டிஸ்டன்ஸு 7, அடுத்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா 9. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒற்றைப்படியாக போயிட்டே இருக்குது, 5, 7, 9, 11, 13. அப்போது 38+13 பார்த்தீங்கன்னா 51, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு இடையில் எவ்வளோ இருக்குது கேப்பு கண்டுபிடிச்சினாலே நாங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஆர்டராக போயிட்டு இருந்தாக்கா ரொம்ப சிம்பிள், அவ்வளோதாங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 51, ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம், அவ்வளோதான். சரி, இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதேமாதிரி மேக்ஸில் ரொம்ப ஈஸியாக ஷார்ட்கட்டாக போகிறதுக்கான சொல்யூஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். நிறைய வீடியோஸ் இதுக்கு மேலே அப்லோட் ஆக போகுது, அதனால் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். இதிலேருந்து ஒரு 2 கேள்வியாவது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது கண்டிப்பாக எக்ஸாம் எழுதும்போது இந்த மாதிரி பார்த்தேன், எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி.